சாப்பாடு வாங்கி போட்டோம், ஹெல்மெட் போட்டோம்னா ஹெல்மெட் போக போகிற தப்பு இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஹெல்மெட் வாங்கி ஹெல்மெட் போட்டு இமேஜ் போட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்போ என்ன ஆஹா நீங்கள் என்ன அழகாக உங்களுக்கு போஸ்ட் கொடுத்து உங்களை ஷூட்டில் நடிக்க வைக்க போகிறோம். அதுக்கு இல்லை வேற ஒருத்தர் வண்டியாருங்களா? சரி வேணா ஒரு ஹெல்மெட் போடல, நான் உங்களுக்கு அதை தானே பண்ண போறாங்கல்ல. இருங்க அண்ணா, எப்படி அண்ணா போறீங்க? ஹெல்மெட் இல்லைங்களா? கொடுக்கல வண்டி கொஞ்சம் வண்டி வச்சுட்டு வண்டிங்களா? வண்டி புது வண்டி, புது வண்டிக்கு தர மாட்டாங்களா உங்களுக்கு வண்டி? சரி வாங்க வாங்க. புது வண்டி வாங்கிருக்கீங்க, ஹெல்மெட் வாங்கலையா? இது ஆஃபீஸில் போலீஸில் இருந்து விட்டுக்கிறாங்க. சும்மா இந்த மாதிரி உங்கள் நேம்ண்ணா? போய் ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ணுற பெட்ரோல் வேஸ்ட்டாக போட்டுக்கேன். இவர் வேறு ஃபோன் பண்ணிக்கிறேன். உங்கள் நேம்ண்ணா? உங்கள் நேம் எவ்வளோ? ராதா. ஃபுல் நேம் இல்லா? சரி எப்போ வாங்கினீங்க வண்டி? எவ்வளோண்ணா? எவ்வளோ? 68. நம்மளுக்கு வண்டியை பற்றிலாம் தெரியாது சார். அண்ணே ஊரில் பெரிய மச்சன், நீங்களே எப்படி பேசலாம்? வந்து பேசி விடுங்கண்ணே. அதெல்லாம் மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. இந்த போலீஸ் தான் வருது, ரவுண்ட்ஸ் தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேஷ் கொடுத்து ஹெல்மெட் வாங்கிடுங்க. ஹெல்மெட் வாங்கி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அனுப்ப முடியும். எங்கள் ஆஃபீஸர் அப்படி தான் சொல்லியிருக்கேன். மேலே எடுத்துருவா? ஓகே போகலாமா? உங்களுக்கு சேஃப்டிண்ணா? கேஷ் இப்போ கொடுத்துட்றீங்களா? இப்போ கேஷ் கொடுத்துருங்க, நாங்கள் வேணும் சொல்கிறோம். வாங்கினது நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு சார் கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாரு. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க பல்ல கடிக்கிறது எல்லாம் ஓகே சார். தப்பு இல்ல. சரி ஹெல்மெட் போட்டுருங்க. எப்படின்னா இப்படி போறீங்கன்னா உங்களுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். இருங்க இருங்கண்ணா, நாங்க ஒன்றும் முடிக்கவேல்ண்ணா. உங்களுக்காக தானே பார்க்குறோம். இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னா கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. உங்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். தலை கவசம் போட்டீங்கன்னா உயிர் கவசம் இருக்க. மண்டபத்திரம் சொல்லுங்க.
ஹெல்மெட் போறாங்க வரீங்களா தப்பு இல்ல புரியல ஹெல்மெட் போடாம வரீங்களா தப்பு ஹெல்மெட் போடாம இருக்கீங்க ஒரு நிமிஷம் ஏறிங்க எங்களை எஸ்ஐ ஆபீஸ்ல வச்சிருக்காங்க நாங்க ட்ரைனிங் ஸ்டூடண்ட் எப்படின்னா எங்களுக்கு ஹெல்மெட் போடாம வரீங்கல்ல உங்களுக்கு நேம்லாம் நோட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காசு வாங்கி ஹெல்மெட் வாங்கி உங்களுக்கு போட வச்சு இமேஜ் எடுத்து அனுப்பணும் போட்டோ ஒண்ணு இப்ப இங்கே வாங்க காசு வாங்கி வீட்டுல வச்சு வந்துருவீங்க அதுக்குதான் என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை உங்க நேம் இப்ப ஹெல்மெட் மட்டும் வாங்கி ஒரு ஒரு போட்டி இமேஜ் எடுத்து எடுத்துட வேண்டியதுதான் ஓகேவா ஹெல்மெட் வாங்கிக்கலாங்களா போயிட்டு இப்பவே போயிட்டு என் கூட நீங்கள் ஹெல்மெட் வாங்கிட்டு இங்கே காலையில இருந்து நாலு பேருண்ணா என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க வேலைக்கு போறேன்றீங்க காசு இல்ல பக்கத்துலதான் கூட வரணும் நான் உங்க காசு எங்களுக்கு வேணாம் உங்களுக்காக தான் நான் கேக்குறேன் புரியுது நீ நீ என்ன பண்ணலாம் வண்டி நம்பர் ஃபைன் அமௌண்ட் வந்து கொடுத்து நானூறு போடுறீங்களா நான் போடுறேன் கண்டிப்பா காலையில கூட செய்யாம போயிட்டு வந்தா ஹெல்மெட் போட்டு தான் வந்தேன் அடிக்கடி போவான் நான் ஹெல்மெட் தெரியும் புதுசு சொல்லிட்டு மேல பண்ணாதீங்க
நீங்க ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு வந்து அதுதான் உங்களுடைய மிஸ்டேக் அது எல்லாம் சிரிக்கிறது எனக்கு தப்பா தோணுது. எங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கு. நாங்களும் உங்களை கலாய்க்கிறோம், நீங்களும் கலாய்க்கிறீங்களா? யாரை கூட போறீங்க? ரொம்ப நேரமா நீங்க ஸ்மால் ரிக்வெஸ்ட்லயே தான் இருக்கீங்க. பி மெக்கானிக்கல் படிச்சுட்டு இங்க ஒரு அவேர்னஸ்க்காக இது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்டா? நீங்க நான் பார்த்து சிங்கர் ஆக போறேன், நல்லா சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு வாசு. நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஆசீர்வாத் ஆசீர்வாத். ஓகே, நல்லா இருக்கணும். உங்க பேர் என்ன? கௌதம் வேல். கௌதம் வேல். நான் வந்து ஒரே படம் போது கௌதம் வச்சு நல்லா இது கூட அப்படின்னு சொல்லி நன்றி. ப்ரே பண்றேன், ப்ரே பண்ணுங்க. ஓம் போகவோம் போகவோம் மககவோம் ஜனகவோம் பொண்ணே உனக்காகத்தாவோம் தவகவோம் தவகவோம் தோழனும் மாலதனம் ப்ரே பண்ணுவேன். ஒரு நாளைக்கு மூணு வாட்டி ப்ரே பண்ணுறேன். அதனால இப்போ மூணாவது வாட்டி பணம் போடுறேன். நல்ல ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாச்சு. விடுங்க. ஓகே, என் பேர் வரதகாது. சரிங்க ஐயா, எது கொஞ்சம் வெந்தாக போயிட்டு இருக்கு. நான் ஒரு ஷோ முடிச்சுட்டேன். கலெக்டர் ஐடி செக்ரட்டரி, கஸ்டம் ஃப்ரீ, இன்கம் டேக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ், ஓட்டர்ஸ், இந்த ஆஃபீஸில் எந்த வேலையாக இருந்தாலும் முடிச்சுடுவேன். சரிங்க, முடிச்சுடுவேன். சரிங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன முடிச்சு விட்டுற போகிறீங்க? ஒரு ப்ரோக்ராம் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆ, நன்றி. எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கேட்கறதுக்காக மிகவும் நன்றி. நன்றி. ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணோம். போய் வாங்கிடலாம்ல ஹெல்மெட். ஹெல்மெட் இருக்கு, வீட்டில் இருக்கு. ஆம்பளைகளும் வேலை பார்க்க அதுபோக இந்த மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்குறாங்க. திஸ் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. எங்கள் வேலையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்காரன் கொடுக்குற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையே நாங்கள் பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற கூலியை மூடிட்டு வாங்கிட்டு போகிற அடிமை புத்தி நம்மகிட்ட தான் இருக்குது. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்,
வெள்ளக்கார நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா செட்டையெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு தான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறுறான். இதுதான் கதை சுருக்கம். சரி ஓகே, இப்போ ஹெல்மெட் வாங்கிட்டு போயிடலாமா? போய் ஹெல்மெட் வாங்கிட்டு போட்டு இமேஜ் எடுத்துடலாம். ஒரு ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நாங்கள் ஒரு கணக்கு காமிச்சிருக்கோம். ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டீங்கன்னா நல்லா காமிப்பேன். ஹெல்மெட் போடாத ஃபஸ்ட்டு தப்பு, மெயின் தப்பு அது. ஹெல்மெட் போடல நீ ஃபஸ்ட்டு தப்பு. அது இல்லாமல் நீங்கன்னா வெளியே வந்தால் தானே ஹெல்மெட் போடணும். வீட்டுக்குள்ளே ஓட்டிட்டீங்க, வெளியே வந்தாலே ஓட்டிட்டீங்க. என்ன சொல்கிறதுன்னு புரியல. எத்தனை பேர் போகிறாங்க? அவங்க எல்லாம் போட்டுங்க. அப்போ எல்லாருமே போவீங்க? நீங்களும் ஹெல்மெட் போடாம வராதவங்க பேர் நோட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்மெட் வாங்கி போட வச்சு இமேஜ் எடுக்கணும். ஹெல்மெட் போடாம வரது ஃபஸ்ட்டு தப்பு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஹெல்மெட் போட்டுருவா வச்சுக்கோங்க. வீட்டிலே வச்சுக்கிறது நியாயம் இல்லை. இல்லை நான் கேட்குறேன், ஹெல்மெட் போட்டு வர்றது தப்புனா ரைட்டு? ரைட்டு தான் சார். அதான் நீங்கள் போட்டால் உங்கள் நேம் சொல்லுங்கள். வெங்கடேஷ். இடம் இல்லை, நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் நானும் காஞ்சிவரம் தான். வேறு எங்கே எடுக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? நசீரா சார். இங்கே தான் சார். இது இங்கே தானா? இப்போ இங்கே தான் பக்கத்தில் இருந்தாலும் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறத அது தப்பு தான். பக்கத்தில் தான் இருக்கு, ஹெல்மெட் போடாமல் இருக்கு, அது தப்பு தான். போட்டு வச்சிருக்காங்க ஆளுங்க, ரூல்ஸை மீறுறீங்க. அரசாங்கத்துடைய ரூல்ஸை ஃபஸ்ட்டு மதிக்கணும். ஓகேங்களா? ஹெல்மெட் இல்லை, நான் பேசுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? நேராக போகிறோம், கடைக்கு போகிறோம், ஹெல்மெட் வாங்குறோம். இனிமேட்டு நீங்க போடுவீங்களா? அதுக்கு என்ன கேரண்டி? நீங்க ஒரு உயிர் மேல சத்தியம் பண்ணாதான் அதனுடைய வழி தெரியும். இது எப்படி ஒரு இடமா? உன் கைய காலான நினைச்சு விட்டுப்பா. என்னவா நினைக்கிற? உன் கைய காலா நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? எது என்னடா? இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இன்னி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? உயிர் விஷயம், அதனால நீங்க ஒரு உயிர் மேலே சத்தியம் பண்ணுங்க. என் மேல சத்தியம் தலையில சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா போடுவீங்கல்ல? சூப்பர். நான் கேமரா இருக்கு, ஐவர் டிவி, ஒரு அவேர்னஸ் எல்லாரும் போனீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போட சொல்லுங்க, அதுதான் முக்கியம். கண்டிப்பா போடுற சார். எல்லாரையும் போட எல்லாரையும் போட சொல்லுங்க. கேமரா இருக்கு. ஹாய் சொல்லிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்தை போடுங்க. ஹாய் ஹாய், எல்லாரும் ஹெல்மெட் போட சொல்லுங்க. எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. மண்டபத்திரம் மண்டபத்திரம் மண்டபத்திரம். சூப்பர். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பு பேசுறேன் சார். ஸ்பாட்லாம் இருக்கும். ஓகே சார்.
பார்த்தாச்சு சார். ஆள் பார்த்து என்ன எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போடல சார் அவரும். ஓகே சார், ஓகே, ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இப்போ என்னன்னா அவங்க வச்சிருக்காங்க ஹெல்மெட் வாங்கி போடணும், ஒரு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். இது வந்து ஒரு அவேர்னஸ் போடணும் அப்படின்னு. ஏன் சார் இவ்வளோ ஏன் பயந்துட்டீங்க? ஹெல்மெட் போடல, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. உங்கள் நேம் சொல்லுங்க. லக்ஷ்மணன். ஹெல்மெட் போடணுங்கள. ஏண்டா கடலமுத்து கருப்பாக இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க? ஹெல்மெட் ஹெல்மெட் சி ஹெல்மெட் அது ஆ ஹெல்மெட் யாருக்காக? பார்த்து பார்த்து ஓடி அப்படியே போயிட போகிறீங்க. ஹெல்மெட் யாருக்காக சார்? உங்களோட சேஃப்டிக்கா? போட்டு போகணும். எங்கே வச்சுருக்கீங்க? போடணும்ங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேராக போகிறோம், வண்டியிலே போகிறோம், ஹெல்மெட் வாங்குகிறோம். நீங்கள் போடுறீங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு மேல் ஆஃபீஸர் ஒத்துப்பார், எங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். எவ்வளோ வச்சிருக்கீங்க கையில் காசு? சில்லற காசு எவ்வளோ வச்சிருக்கேன்? சில்லற காசு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாமல் எட்டனா கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணும் மாப்பிள? சில்லற காசு ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு சரி நான் வாங்கி கொடுத்துறேன். நீங்கள் இஎம்ஐயில் கொடுத்துருங்க எனக்கு காசு. மாதம் மாதம் நாங்களே வந்து வாங்கிக்கிறோம், உங்கள் வீட்டு தேடி வந்து வாங்கிக்கோம் சார். நாங்கள் சரி ஓகே, நாங்கள் எஸ்பிஐலேருந்து வரோம் சார். நாங்கள் சிபிஐலேருந்து வரோம். என்ன அளவு அளவு பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை. எங்களுக்கு தேவை நீங்கள் ஹெல்மெட் போடணும், அவ்வளோதான். இவங்க கம்பல்சரி சரி சத்தியமன் போடுறீங்களா? உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏமல சத்தியம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் போட மாட்டீங்க, அப்போ நீங்கள் போட மாட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏமல சத்தியம் பண்ணி தயங்குறீங்கன்னா போட மாட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கே பயமா இருக்கு சார் உங்களை பார்த்தா. ஹெல்மெட் போடுங்க சார், ரொம்ப முக்கியம் சார். லைஃபுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்காக ஹெல்மெட் போடுங்க. ஓகேவா? ஓகேங்களா? ஹெல்மெட் போடுங்க. போடுறேன் சார். நான் ஏன் என்ன சத்தியம் எடுத்து பயப்படுறீங்க? என் உயிர் மேலே அவ்வளோ உங்களுக்கு ஆசையா? சரி அதெல்லாம் வேணாம். நீங்களுக்கு இப்போ சும்மா இங்கே தான் கடை வாங்க, பக்கத்தில் வாங்க. ஹெல்மெட் சொல்லுங்களா? இவர் பெரிய ஆஃபீஸர், இவர் நின்று பேசுறதே பெரிய விஷயம். நீங்கள் அவர் பாருங்கள், அவர் பார்த்து கூட பேசுங்க, லுக்கு பாருங்க. இவர் பெரிய ஆஃபீஸர், நின்று பேசுறதே பெரிய விஷயம். பேசிட்டு இருக்காரு, எனக்கும் வேலை வெட்டி இல்லையா? உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் போடணுன்றது உங்களுடைய அது பேர் என்னடா? தகுதி. தகுதிக்கு பார்த்தீங்களா? நீங்களே எடுத்து தரீங்க, அப்புறம் ஏன் போடலன்னு தான் நான் கேட்குறேன். உண்மையிலே சார் நீங்கள் கிரேட்டு, ஆனால் நீங்கள் ஹெல்மெட் போடணும். போடுங்க, போடுங்களா? அப்போ சத்தியம் பண்ணுங்க. நீங்களும் ஹெல்மெட் போடணும். எங்காலும் ஒருத்தர் நிக்கிறாரு, ஏன் ஹெல்மெட் போடல? ஹெல்மெட் ஏன் போடல? அண்ணா நீங்க இப்ப ரெக்கார்டு சார் தெரியாது சார்.
விலை மதிப்பான பைக் எல்லாம் ஓட்டிங் போறப்ப ஹெல்மெட் கண்டிப்பா போட்டு போகணும், கம்பல்சரி. எத்தனை கீர் இதுல? சிங்கப்பூர் சீமாட்டி தெரியுமா? அலங்கார் தெரியுமா? அலங்கார் தெரியுங்களா? அவரு என்ன சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்பெனி ஆபீசரா நாங்க சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்பெனி அவரு கேட்டு நான் சொல்றேன். அது அவரு எங்களோட அதிகமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. போன்ல பண்ணாங்க கோடு நின்னுங்க எங்கால வரைக்கிட்டா நான் எங்கால வரைக்கிட்டா அசன் கமிஷன் வாங்கிக்கிறோமா அவர்களா? ஐயோ என்ன பேசுறீங்க, துண்டு காலத்துக்கு வாங்கிக்கிறேன் நான் கமிஷன் வர வைக்கிறேன். போன்டா போன் போடுறேன் கமிஷன் வர. நீ ஒரு நிமிஷம் கலெக்டர் போடுற பைசா கேக்குறேன். கலெக்டர் உங்களுக்கு ஆள் தெரியுமா? அப்ப எனக்கு கலெக்டர் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுங்க. புதுநலம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். இதுல எவ்வளவு அழகா இருக்கீங்க, நேர்ல அசிங்கமா. நீங்க தானா? நீங்க தானே வெள்ளை தாடி இருக்கு, கருப்பு தாடி இருக்கு, என்ன வயசு எனக்கு? சரி ஓகே, எப்படி வாங்க வரும்னு சொல்லுங்க. 22 வயசு ஐயா. எப்படி வாங்க ஈரி வரும் சொல்லுங்க. வரும் சொல்லுங்க. நான் பாத்தீங்கல பெர்ஃபார்மன்ஸ் எங்களோட அழுது குட்டி. அப்படி அப்படி பண்ணிட்டு இருக்காரு சார். இதுல முகம் வேற மாதிரி. அங்க பாருங்க ஒரு வேற. நான் இருங்க, நான் டென்ஷன் ஆட போறேன். வரும் சொல்லுங்க. இதும் தூணிலும் துரும்பிடும் கண்கள் வைத்து கொண்டு பார்ப்பவன் கடல் மண்ணிலும் மனதிலும் காதை வைத்து கொண்டு கேட்பவன் காதோரோ வாய் வச்சே காத்தோட நீ பேசு சத்தம் போட்ட வார்த்தையில் மண்டபத்திரம் மட்டும் சொல்லுங்க. மண்டபத்திரம் மண்டபத்திரம்
மண்டபத்திரம் காசுக்கு மேல கூட கொஞ்சம் உண்மையே சொல்லு. புரியல படிக்கல லைசன்ஸ் தேவையில்ல எட்டு போட தெரியல அப்புறம் லைசன்ஸ் வாங்கல. சரி ஹெல்மெட் போடல ஃபர்ஸ்ட் இன்னும் இல்ல சவுண்டா சவுண்டா படிக்கல ஜி லைசன்ஸ் போடல ஹெல்மெட் படிக்கல என்ன ஏதோ ஆயிட்டு போல லைசன்ஸ் போடல ஹெல்மெட் எடுக்கல படிக்கலன்னு ஏதோ ஏதோ பணத்தை நான் சொல்றது ஒரே வார்த்தை ஹெல்மெட் இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது லைசன்ஸ் எடுக்கல இது மிகப்பெரிய தப்பு. தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை அதனால அது மட்டும் தான் கேட்கணும் பேச வர வைக்கிறேன். ஹெல்மெட் போட தப்பு தானே தேவை உன்னுடைய கடமை ஹெல்மெட் போடுறது கடமை என் ஒர்க்கு இல்லை அது உன் உயிருக்காக தான் நல்லா பேசிட்டு இருக்க நின்று எங்களுக்கு கொடுத்த ஒர்க்கு ஆ நீ சொன்ன நியாயமான முடிவா போகணும் எங்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அடிபடுத்துல புரியுதா ஆ எவ்வளோ வருத்தப்பட்டு அப்போ ஹெல்மெட் போட்டுக்கணுமா இல்லையா இல்லை நான் பேசிட்டு இருக்கேன் எங்கோ பார்த்துட்டு இருக்கேன் ரெஸ்பான்ஸ் இல்லை எனக்கு ஒரு வாட்டி எல்லாம் அவர்தான் தப்ப உணர்ந்துட்டார்
ஏன் பாரு அசிங்க பண்ணுறேன், உங்களுக்கு அதனே பேசிட்டு அப்ப எல்லாரும் நான் ஒன்னு கேக்குறேன், எல்லாருமே தப்பு பண்றாங்க, நானும் பண்றேன்ற நீ அர்த்தா? ஏன்னா நீ வளர்ந்து வரும் தமிழ்நாடு இந்தியா, எனக்கு நான் ஏன் உன்ன சின்ன பையன் மாதிரி இருக்கே, உங்களும் யாரும் வண்டி கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க? நீதான் நீதான் இந்திய நாட்டின் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? சத்தியமா சொல்ற? சரி ஓகே, நீ தான் இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு, ஓகேவா? அதே மாதிரி ஹெல்மெட்லாம் போடு, ஓகேவா? ஹெல்மெட் போட்டியா? அங்கே பாரு கேமரா, கேமரா அவேர்னஸ்க்காக. எல்லாருமே ஹெல்மெட் போட சொல்லுங்க, ஓகேவா? சொல்லுங்க, எல்லாரும் ஹெல்மெட் போட சொல்லுங்க. நீயே சொல்லு, எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க, உங்கள் உயிருக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை பத்திரம் எடுத்து, ஓகே சொல்லுங்க. அது இருக்கேன், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, அப்போ தான் வாய்ஸ் கேட்கும். போடுவ எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உள்ளத்தல் பாடி உள்ளத்தல் இவ்வளோ நேரம் ஷோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையான ஆளுங்களாம் மாட்டினாங்க, அவங்க ஏன் ஹெல்மெட் போடலாம்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன், இப்போ என்னென்னா, ஹெல்மெட்ன்றது தலைக்கவசம் இல்லை, உயிர் கவசம். எல்லோரும் ஹெல்மெட் அணியுங்க, அரசாங்கத்துடைய விதிமுறைகளை மதியுங்க, ஓகே பாய். மண்டபத்திரம்.